ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾದಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. வரதன் என்றாலே வரம் தருபவன் என்று அர்த்தம். பிரம்மாவுக்காக முதலிலே தோன்றியதாகவும் ஆதியுகத்து அயன் கண்டிட தோன்றிய அருள் வரதன், திரேதாயுகத்திலே கஜேந்திராழ்வானுக்காகவும், துவாபரயுகத்திலே தேவகுரு பிரகஸ்பதிக்காகவும், கலியுகத்திலே அனந்தன் என்னும் ஆதிசேஷனுக்காகவும் அவதாரம் செய்தவர் இந்த எம்பெருமான். நான்கு யுகத்திலே நான்கு பேருக்கும் அனுகிரகம் செய்ததாக நான்கு யுகமாக இங்கு வீற்றிருக்கின்றார். காஞ்சி என்னும் இந்த திவ்யதேசம் நான்கு திவ்யதேசங்களில் முதன்மையானதாகவும் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பிறப்பிடமாக ஆணிவேராக உள்ளது. எப்படி கோவில் என்றால் ஸ்ரீரங்கம், திருமலை என்றால் திருப்பதி திவ்யதேசமோ, அதுபோன்று பெருமாள் கோயில் என்றாலே நம் காஞ்சி வரதராஜன்தான். அத்திகிரி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய புராணத்திலே இந்த கதை உண்டு. காயத்ரி சாவித்ரி தேவியுடன் பிரம்மதேவர் யாகம் செய்தார். சரஸ்வதி தேவி இல்லாமல் யாகம் செய்ததால் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி பல இன்னல்கள் தந்தாள். பகலோன் பகல் விளக்காக என தீபப் பிரகாசனாக, ஆலரியன் காமாசிகா கேசரியாக, அஷ்டபுஜத்தில் ஆயுதத்துடன் என் தோல் உடை ஆதிகேசவனாக வந்து பிரம்மனின் யாகத்தை காத்தார் எம்பெருமான். பின் வேகவதி என்னும் ரூபத்தை எடுத்து நதியாக பிரம்மனின் யாகத்தை அழிக்க வந்தாள் சரஸ்வதி. பெருமாள் வேகா சேத்துவாக அங்கு படுத்து தடுக்கிறார். யாகம் பூர்த்தியானது. யாகத்தின் பலனாக யாகத்தியில் ஆவிர் பவித்தருளினார் வரதன். அதைத்தான் இன்று நாம் திருக்கோலமாக சேவிக்க போகின்றோம். தந்தாயின் கருணை கடலே
வரம் தந்து பேர் கொண்ட பெருமாளேன் பெருமா குலத்தில் வாழும் குல தெய்வமே எங்கள் அகத்தில் வாழும் காஞ்சி அத்தீ